ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேஷன் ஃபேன்டசிவாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நம்ம சேனல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகிடும் ஓகேங்களா இப்போது நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஒரு த்ரெட் பைப்பிங்கு பர்ஃபெக்டாக ஸ்கொயர் கார்னர்ஸில் வந்து த்ரெட் பைப்பிங்கை வச்சு எப்படி தைக்கிறதுன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு குர்த்தியோட பா நெக் பேஸ் பண்ணி தைக்கிற பேட்டன் எடுத்துருக்கேன் ஸோ நார்மலாக வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு நெக்கில் வந்து லைனிங் பேஸ் பண்ணி எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த ஸ்டெப்பை நான் ஒரு குவிக் இதுவாக காமிக்கிறேன் பாருங்கள் என்னோடய ட்ரெஸ்ஸோட ரைட் சைடு இதில் லைனிங் துணி மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு காலிலேருந்து அரை இன்ச் அளவுக்கு வந்து உங்களோட நெக் லைனை தைச்சி விடுறேன் இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் நீடில் இறக்கிட்டு திருப்புங்க பிக்னஸ்க்காக நான் சொல்கிறேன் நார்மலாக நெக்கு தெச்சு நார்மலாக பார்த்தீங்கன்னா நெக்கு நிறைய பேருக்கு தெற்க வருது பட் த்ரெட் பைப்பிங்கில் வந்து அந்த கார்னர்ஸ் வந்து எனக்கு ஈஸியாக ஃபினிஷ் பண்ண வரலை அப்படின்ற மாதிரியான கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க ஸோ நெக்கு நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி தெச்சு முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துட்டு நம்மளை அந்த லைனிங் துணியை டேர்ன் பண்ணிவிட்டு படிமான தையல் அடிப்போம் ஸோ இது வந்து பேசிக் நெக்கு ஃபினிஷ் பண்ணுற ஸ்டெப் ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு குர்த்திலையோ இல்லை ஒரு ப்ளவுஸ்லேயோ இந்த மாதிரி லைனிங் வச்சு நீங்கள் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் த்ரெட் பைப்பிங்கை வச்சு எப்படி வந்து நம்ம ஸ்கொயர் கார்னர்ஸை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நெக் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் துணியோட படி துணிக்கு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் அதாவது படிமான தைன்னு சொல்லுவாங்க அதை அடிச்சு விட் முடிச்சிடுறேன் ஸோ இதனால் வந்து துணி பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி வந்து ந ந பதிந்து நல்லா அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த்ரெட் பைப்பிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு துணியோட க்ராஸ் பீஸ் துணியை எப்படி தா எடுத்து அது எப்படி க்ராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணி அந்த த்ரெட்டு எப்படி வச்சு தைக்கிறதுன்றது ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகேங்களா செகண்ட் ஸ்டெப்பாக பார்க்குறோம் இப்போது இந்த மாதிரி வந்து துணிங்க இருக்கும் சில துணி நம்ம கட் பண்ணிட்டதுக்கப்புறம் மீதி மீத துணியில் தான் வந்து நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டுக்கான ரோப் ரெடி பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சின்ன சைஸு பிக் சைஸ் எந்த மாதிரியான துணி இருந்தாலும் நான் இப்போ துணி இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் மாதிரியான ஆடட் ப்ளஸ் சிம்பிள் மாதிரியான இது இருக்குது வந்து உங்களோட ஸ்டேட் பீஸ் மல்டிப்ளஸ் சிம்பிள் மாதிரியா இருக்கிறது வந்து உங்களுடைய கிராஸ் பீஸ் ஓகேங்களா ஸோ துணியை வந்து நீங்கள் இன்ட் பேஸில் இழுத்து பாருங்கள் உங்கள் துணியை வந்து ரப்பர் மாதிரி கொஞ்சம் இழுத்து விடும் இது வந்து உங்களுடைய கிராஸ் பீஸ் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பைப்பிங் திரேடை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் பேஸ் பண்ணி நீங்கள் தைச்சி எத் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான வளைவு நெக்குகள் தைச்சாலும் சரி இல்லை நேர் பகுதி எது தைச்சாலும் இந்த க்ராஸ் பீஸ் பேஸ் பண்ணி நம்ம தைக்கிற க்ரா பைப்பிங் திருட வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ப அந்த பீஸ்க்கான அளவு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இன்ச் ஸ்டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றே கால இன்ச் அளவுகள் போதுமானது பட் ஒரு ஒரு சைடு ஒரு ஒரு தடவையும் நம்ம அளவுகள் குறித்து வரையிறதுக்கு பதில் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்கேலுக்கான அளவு வந்து இந்த மாதிரி டார்கெட்டாக பண்ணி தைச்சிடு வரைஞ்சிடுங்க குறிச்சிடுங்க சென்டரில் இருக்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் குறிக்க போகிறது வந்து சென்டரில் இருக்கிற பெரிய பீஸான ட்ராயிங் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பக்கத்து பக்கத்தில் வர கோடுகளை மையப்படுத்தி அடுத்தடுத்த கோடுகளை இந்த மாதிரி வரீங்க ஓகேங்களா ஸோ ஏன் இதை மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகணும்னா நமக்கு லாங் பீஸ் வந்து கிடைக்கும் க்ராஸ் பீஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக டக் இருக்கிறத ஜாயின் பண்ணி தைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லாங் பீஸஸ் சின்ன துணியில் கூட லாங் பீசஸ் வரா மாதிரி லென்த்தியாக அந்த ஸ்கெயிலில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக சா சாய்வாக வச்சுட்டு நீங்கள் இது பண்ணலாம் இந்த மாதிரி வரைஞ்ச கோடுகளை வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா கட் பண்ண பீசஸை வந்து ஜாயின் பண்ணுறது வந்து ஒன்று மேலே ஒன்று ரைட் சைட் துணி ரைட் சைட் துணி வச்சுட்டு ஜாயின் பண்ணுவோம் ஸோ இது வந்து நான் நார்மலாக ரோப் ரெடி பண்ணுற மெத்தட்லையும் நான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த க்ராஸ் பீஸில் த்ரெட் பைப்பிங்கை எப்படி வச்சு தைக்கிறது ஓகேங்களா ஸோ நான் ஒரு க்ராஸ் பீஸு எடுத்து காமி எடுத்து காமிக்கிறேன் ஃபஸ்ட் இதெல்லாம் ஜாயின் பண்ணிடுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கான இப்போ இந்த இந்த பா ஸ்கொயர் தெற்கத்துக்கான க்ராஸ் பீஸுக்கு ஒரு லாங் சைஸ் ஆஃப் துணி எடுத்துக்கோங்க இதுக்கெலாம் முக்கியம் ஃபஸ்ட்டு நான் காமிக்கிற பாருங்கள் இந்த ப்ரெஷர் புட் நார்மலாக வந்து ஒரு தையல் மிஷினில் ப்ரெஷர் புட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆனால் இந்த ப்ரெஷர் த்ரெட் பைப்பிங்க்கும் சரி ஜிப்பர் அட்டாச் பண்ணுறதுக்கும் சரி வந்து சிங்கிள் ப்ரெஷர் புட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த மிஷினுக்கு வந்து இந்த மாதிரியான இதுவும் எடுத்துடலாம் இது மாதிரி நீங்கள் நார்மல் மிஷின் சின்ன மிஷின் பெரிய மிஷின் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எந்த மிஷினாக இருந்தாலும் இந்த மாதிரி கடையில் நீங்கள் சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிங்கிள் ப்ரெஷர் புட் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு இருக்கும் ஒரே ஒரு பல் மட்டும் தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங்காக வந்து உங்களுக்கு தெரிச்சு கொடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னோடய க்ராஸ் பீஸோட ராங் சைடில் அந்த த்ரெட் பைப்பிங் கடையில் நீங்கள் த்ரெட் பைப்பிங்னு கேட்டிங்கன்னா இது கொடுக்காங்க கொஞ்சம் தின் திக்கான ஒரு கைண்ட் ஆஃப் நூல் இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கிற நூலை எடுங்க சில பேர் வந்து திக்க நூல் தான் வேணுன்றதுனால வேறு ஏதோ நூல்கள் போட்டு தைக்கும்போது ஆஃப்டர் வாஷ் அந்த ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணும்போது அந்த துணியில் வந்து ஸ்டிங்க் சுருக்கங்கள் நிறைய வந்துடுது ஸோ நல்ல த்ரெட் பைப்பிங் சொல்லிட்டு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த க்ராஸ் பீஸில் நான் ராங் சைடில் சென்டரில் வச்சுட்டு ந நார்மலாக வந்து நீங்கள் அந்த கைடு இருக்குது இல்லைங்களா அந்த ஃப்ரெஷர் போட்டோட அந்த சிங்கிள் இது வந்து அந்த ரோப்பை டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் தைக்கணும் ரோப் மேலே தைச்சிடக்கூடாது ஸோ நார்மலாக நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தேங்க ஈஸியாகவும் தைச்சி முடிக்கும் இந்த சிங்கிள் ஃபுட்டு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்டெயின் பண்ணிலாம் நம்ம தைக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக குயிக்காக அழகான ஒரு இது ஃபினிஷிங் கிடச்சிருக்கு ஓகேங்களா இவ்வளோ தாங்க இந்த த்ரெட் பைப்பிங்க வச்சு தான் இப்போ நம்ம தைக்க போகிற நெக்கோட ஸ்கொயர் கார்னர்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம் செகண்ட் வந்து த்ரெட் பைப்பிங்க்கான இதுவும் ரெடி பண்ணிட்டோம் இப்போது நம்ம தேர்ட் ஸ்டெப்பாக வந்து நம்மளோட நெக்கில் வந்து எப்படி வந்து இந்த த்ரெட் பைப்பிங்கை வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணுறது அந்த கார்னர்ஸை எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் தைச்சிருந்த நெக்கோட ராங் சைடில் நான் இப்போ காமிக்கிற மாதிரி உங்கள் ரோப் சைடு வந்து இப்படி வெளியில் அதாவது வெளியில் அவுட்டரில் தெரியுது பார்த்தீங்களா ப்ளூ அது வந்து உங்களோட ரோப் போஷன் ஸோ மீதி சைடில் இருந்த அந்த அரை அளவுக்கு துணி வந்து உங்களுடைய துணியோட ராங் சைடில் இன்னரில் செட் பண்ணி விட்டுட்டு இந்த ரெண்டு அந்த நெக்கோட கார்னர் அண்டு ரோப்போட கார்னர் ரெண்டு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நெக்கோட கார்னரில் ஓரமாக தைச்சி விடுங்க வெறும் அந்த பைப்பிங் ரோப்போட அந்த அந்த உருளையான அந்த இது இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்பே அந்த ஃபேஸ் மட்டும் தெரியணும் இப்போது பாருங்கள் நான் பா பாவோட கார்னர்ஸ் திரும்ப போகிறேன் கட்டு வர அந்த ப்ளேஸில் வந்திருக்கேன் ஜஸ்ட்டு அந்த கட்டுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு தையல் நீட்டில் இறக்கிட்டு அந்த ப்ரெஷர் போட்டை தூக்கிட்டு ஜஸ்ட் அந்த பாவோட ஸ்லிப்பிங் லைன் பேஸில் அடுத்தது அந்த பாவோட ஷேப் வரும் இல்லைங்களா அதை அப்படியே த்ரெட் பைப்பிங்கோட வச்சுட்டு தைச்சிட்டே வாங்க ஜஸ்ட் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களோட ப்ரெஷர் அந்த கைடு டூக் அந்த ப்ரெஷர் போட்டு தூக்கிட்டு லிட்டில் தூக்கிட்டு நீட்டில் இறக்கிட்டு ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு கைடை வந்து நீங்கள் தூக்கிட்டு துணியை திருப்பி மூணு கார்னர்ஸும் பாவில் இருக்கிற அந்த கார்னர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு புரியும் கிளியர் ஆகுதுங்களா இப்போ நான் இது காமிக்கிறேன் இது பாருங்கள் நம்ம இப்போ த்ரெட் பைப்பிங்காக ரெடி பண்ணிட்டோம் பட் நம்மளோட கார்னர்ஸ் பாருங்கள் ஸ்கொயர் அந்த பானைக்கோட கார்னர்ஸ் பாருங்கள் எலும்பி மேல் எலும்பி இருக்குது கிளியராவுதுங்களா இப்போ இது எப்படி ஃபினிஷிங் அழகாக அந்த கட் எப்படி கொடுக்குறதுன்றதை நான் ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வந்து உங்களுக்கு தைச்சி காமிச்சிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சு காமிச்சிடுறேன் ஸோ ரெண்டு சைடில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா செகண்ட் சைடு வந்து உங்களுக்கு நான் அந்த வியூ வந்து க்ளோஸ் பண்ணியே காமிக்கிறேன் எந்த இடத்துல வந்து நீங்கள் தைக்கணும் அப்படின்றத இப்போ பாருங்கள் கிளியர் ஆகுதுங்களா இந்த கார்னர்ஸ் பாருங்கள் நல்ல அந்த ஷேப் கரெக்டாக வந்துருக்கு பட் இந்த சைடு பாருங்கள் பாருங்கள் ஒரு சைடு கார்னர் பாருங்கள் அப்போசிட்டில் இருக்கிற கார்னர்ஸ் பாருங்கள் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான் ஸோ இப்போ இதே மாதிரி இந்த சைடு எப்படி நம்ம பண்ணலாம் பாருங்க என்னோடய ஷோல்டர் துணியை ஜஸ்ட் அப்படியே வந்து பாவு மாதிரி அந்த ஸ்லீப்பிங் லைன் ஷேப்பில் வர துணியில் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் க்ளியர் ஆகுதுங்களா இப்போ நீங்கள் போடும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கார்னர்ஸ் வந்து கரெக்டாக வடு மடிஞ்சு கொடுக்கும் ஓகேங்களா இப்போ நான் கை ஃபிங்கர் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இடம் வந்து அழகாக மடிஞ்சு கொடுக்கும் இப்போது ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டார்க் ப்ளூ இருக்கிற பைப்பிங் த்ரெட்டோட கார்னரில் மட்டும் தேக்கணும் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி அந்த ஸ்லீப்பிங் லைன் பேஸ் மாதிரி இருக்கிற அந்த நெக்கோட மேலே அந்த ஷோல்டரோட துணி அப்படி தூக்கி மேல் போட்டு வைங்க இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு அந்த ப்ளூவோட அந்த பைப்பிங்கில் இருக்கிற கார்னர் மட்டும் மெயின் பீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கிறத நம்ம தைக்கக்கூடாது அதே போல் நீங்கள் போது ரஃப் அடிக்கிற மாதிரி அதாவது நம்ம ஒரு துணியை தொடங்கும் போதும் முடிக்க சொல்லுவோம் ரஃப் நாச்சஸ் கொடுப்போம் இல்லைங்களா நாட் போடுற மாதிரி அந்த மாதிரி ரெண்டு மூணு தையல் தைச்சி விடுங்க இதை நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால ஒரே தடவை தைச்சிட்டேன் அப்புறமா ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் இந்த ஃபினிஷிங் அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்